வணக்கம் சார், வேலூரிலிருந்து ரவிவர்மா என்ற நபர் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார். அவர் வேலூரில் காட்பாடி அருகே வாழ்ந்து வருகிறார். அவரது வீட்டின் பின்புறம் அவருக்கு சொந்தமான ஒரு காலி மனை, 40 அடி 1600 சதுர அடி காலி மனை இருந்தது. அங்கு பிவிசி பைப் செய்யும் தொழிற்சாலை ஒன்று ஆரம்பித்துவிட ஒரு நிறுவனம் ரவிவர்மாவின் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டது. அதன்படி ஒரு சிமெண்ட் அட்டை கூடிய ஒரு கட்டிடத்தை கட்டி உரிய முறையில் நிறுவனத்தின் பெயரில் மின்சார கனெக்ஷன் வாங்கி தொழில் செய்து வந்தது. ரவிவர்மாவிற்கு அந்த நிறுவனம் சரியாக வாடகை கொடுத்து வந்தது. அதனால் அவன் அந்த நிறுவனத்தை பற்றியும் வரவு செலவை பற்றி அதிகம் கவலைப்படவில்லை. மின்சார வாரியம் திடீரென்று அந்த நிறுவனத்திற்கு முறைப்படி மின்சார பில் கட்டவில்லை என்பதால் மின்சாரம் வழங்குவதை நிறுத்திவிட்டார்கள். கூடவே தேவையில்லாமல் மின்சார சப்ளையை நிறுத்திவிட்டார்கள். நான் எவ்வளவோ முறை நேரில் எடுத்து கூறியும் அவர்கள் இல்லை, உங்கள் இடத்தில் உள்ள தொழிற்சாலை பார்த்துட்டு வாங்க, எனவே அதற்கு நீங்களும் ஒரு பொறுப்புதான் என்று அலட்சியமாக கூறுகிறார்கள். அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் பணி நிமித்தமாக வெளிநாடு சென்று இன்னும் திரும்பி வரவில்லை. அங்கு பணிபுரியும் ஊழியரிடம் இது பற்றி கேட்டால், எங்களுக்கு தெரியாது, அவர் நஷ்டம் மேற்பட்டு ஏகப்பட்ட கடன் வாங்கியுள்ளார், அதற்கு பயந்துதான் வெளிநாட்டுக்கு தப்பி சென்று விட்டார் என்று ஒரு அதிரடியான தகவலையும் சொன்னார்கள். அந்த நிலையில் என்ன செய்வதென்றே புரியவில்லை. ஒரு நல்ல யோசனை கூறிடுங்கள் சார். வாடகைக்கு இருக்கும் இடத்தில் வாடகைதாரர் பெயரில் உள்ள மின்சார சப்ளைக்கு இடத்தின் உரிமையாளர் எந்தவித பொறுப்பையும் ஏற்க தேவையில்லை. வாடகைதாரர் மின் கட்டணம் கட்டவில்லை என்றால் அவருக்கு உரிய முறையில் எச்சரிக்கை கடிதத்தை அனுப்பிவிட்டு அவருடைய பெயரில் உள்ள மீட்டரில் தான் சீல் வைத்து மின்சார வாரியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்கள் உடனடியாக மின்சார வாரியத்தின் உயர் அதிகாரிக்கு ஒரு பதிவு தபாலில் உங்கள் பிரச்சனையை பற்றி குறிப்பிட்டு, மின் சப்ளை இல்லாததால் வயதான தாய் தந்தையர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு துன்பப்படுகின்றனர் மற்றும் குழந்தைகளுடைய படிப்பும் பாதிக்கப்படுகிறது, எனவே உடனடியாக துண்டிக்கப்பட்ட மின்சார சப்ளை தங்கள் வீட்டிற்கு அளித்திட வேண்டும் என்று மனு செய்வதுடன் அந்த மனுவின் நகலை சென்னையில் உள்ள தலைமை மின்சார உயரதிகாரிக்கும் முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கும் அனுப்பிவிடுங்கள். நிச்சயம் ஒரு நிவாரணம் கிடைத்துவிடும். ஒருவேளை அதற்கும் மின்சார வாரியம் மசிந்து கொடுக்காவிட்டால், ஆமாங்க, மின்சார வாரியம் இதற்கெல்லாம் பயப்படாது. அனுபவம் வாய்ந்த வழக்குரைஞர் மூலம் உங்கள் தரப்பு நியாயத்தை எடுத்து கூறி ஒரு லீகல் அறிக்கையை அனுப்பிவிடுங்கள். நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்வது பற்றியும் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் மற்றும் பாதிப்புகளுக்கும் நஷ்ட ஈடு கோரி நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் எச்சரிக்கை கடிதத்தை அனுப்பிவிடுங்கள். அதன் பிறகு பாருங்கள், மின்சார வாரியத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு உங்களுக்கான தார்மீக உரிமையை அவர்கள் செயல்படுத்துவார்கள்.